வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தற்போது அமெரிக்கா உட்பட ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளார். இதற்கு அந்த நாடு நேற்று மேற்கொண்ட ஹுவாஷாங் 19 என்று பெயரிடப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைதான் முக்கிய காரணமாகும். உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இது கருதப்படுவதால் மொத்த உலக நாடுகளும் உறைந்து போயுள்ளன. மர்ம தேசமான வடகொரியாவில் அதிபராக கிம் ஜாங் உன் தற்போது இருக்கிறார். வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வருகிறது. தென்கொரியாவுக்கு அமெரிக்கா உதவி செய்து வருகிறது. இதனால் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே நேரடி மோதல் என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. வடகொரியா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்கா உட்பட அதன் ஆதரவு நாடுகள் வடகொரியாவுடன் எந்த தொடர்பையும் தற்போது வரை வைத்திருக்கவில்லை. இதனால் வடகொரியா அளவில் சிறிய நாடாக இருந்தாலும் கூட வல்லரசு நாடான அமெரிக்காவை தனது பரம எதிரியாக எதிர்த்து வருகிறது. அமெரிக்காவுக்கு தொடர்ந்து நேரடியாக வடகொரியா மிரட்டல் விடுத்து வருகிறது. அமெரிக்காவை மிரட்டி பார்க்கும் வகையில் ஏவுகணை சோதனைகளையும் அவ்வப்போது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நிகழ்த்தி வருகிறார். இதற்கிடையேதான் சில நாட்களுக்கு முன்பு வடகொரிய எல்லையில் தென்கொரியாவுடன் சேர்ந்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் தொடர்பான கூட்டு பயிற்சியை மேற்கொண்டது. இந்த நிலையில்தான் நேற்று வடகொரியாவில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைக்கு வடகொரியா ஹாஷாங் 19 என்று பெயரிட்டுள்ளது. இந்த ஏவுகணை சோதனைதான் தற்போது அமெரிக்கா உட்பட ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் உரைய வைத்துள்ளது. ஏனென்றால் இந்த ஹுவாஷாங் 19 எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இருக்கின்றன. இந்த ஏவுகணைகள் 20 மீட்டர் நீளம், அதாவது 66 அடி நீளம் கொண்டதாகும். ஆனால் தற்போது வடகொரியா சோதித்து பார்த்துள்ள ஹுவாஷாங் 19 ஏவுகணை என்பது 28 மீட்டர் நீளம் கொண்டதாகும், அதாவது 92 அடி நீளமானது. மேலும் பொதுவாக ஏவுகணைகளில் திரவ வடிவில் தான் வெடிபொருட்கள் நிரப்பப்படும். ஆனால் தற்போதைய ஹுவாஷாங் 19 ஏவுகணையில் திடநிலையில் வெடிபொருட்களை நிரப்ப முடியும் என்பதோடு அதிக உயரத்தில் அதிக உயரம் சென்று தாக்கும் தன்மை கொண்டது. அதோடு ரேடார் கண்காணிப்பில் இந்த ஏவுகணை சிக்காமல் நேரடியாக கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் திறனுடையதாக உள்ளது. நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஹுவாஷாங் 19 ஏவுகணையில் எந்த வெடிபொருட்களும் நிரப்பப்படவில்லை. இந்த ஏவுகணை கடலில் விழும்படியாக ஏவி சோதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை தற்போது ஜப்பானும் உறுதி செய்துள்ளது. அதோடு வடகொரியாவின் இந்த செயலை கடுமையாக ஜப்பான் எச்சரித்துள்ளது. மேலும் இந்த ஏவுகணை சோதனை பற்றி வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன்னும் கருத்து தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் கூறுகையில், இந்த ஏவுகணை பரிசோதனை என்பது எதிரிகளுக்கான எச்சரிக்கைதான். சமீபத்தில் எங்கள் பிராந்தியத்தில் வடகொரியாவுக்கு எதிராக சில செயல்கள் நடக்கின்றன. இதனால் எங்கள் நாட்டை அச்சுறுத்தல்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலம் அமெரிக்கா தென்கொரியாவிற்கு அதிபர் கிம் ஜாங் உன் மிரட்டல் விடுத்துள்ளார். அதோடு அமெரிக்காவில் நவம்பர் 5 அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் வேளையில் வடகொரியா இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளது. வடகொரியா மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் ஏற்பட்டால் ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதால் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.